தாத்தாக்கு 103 வயசாகுது. ரிக்வேதி. அவள் வந்து வைதிகத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் வேத அத்தியனம் பண்ணுறதில், சிவபூஜை பண்ணுறதுலேயும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததா பாட்டி சொல்லுவாள். அவருடைய பையனும் ரிக்வேதி வைதிகராக இருக்கார். அவருடைய பேரன் வேதத்தை ரிக்வேதம் முடித்து கணபாடிகள், அது மட்டும் இல்லை பாஷ்யம் முடித்து பெரியவாள்கிட்டேருந்து 100,000 ரூபா சன்மானமும் 1 பவுன் தங்கமும் வாங்கியிருக்கா. தாத்தா அந்த காலத்தில் மகா பெரியவாள்கிட்ட 6,000 ரூபாயும் 1 தோடாவும் வாங்கினாலாம். இந்த வயசில் கூட தாத்தா வந்து அவள் பேசுறது புரியல, ஆனாலும் அவளை தரிசனம் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியம். அவளுக்கு 6ஆம் தேதி நவம்பர் பர்த்டே வருது. நம்மளுடைய பாக்கியம் அவளை தரிசனம் பண்ணுறோம். பாட்டி சொல்கிறா கல்யாணம் ஆகி 82 வயசாகிடுதுன்னு, கல்யாணத்துக்கு சதாபிஷேகம் ஆகிடுது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தம்பதிகள் நம்மளுடைய பாக்கியம், அவளை தரிசனம் பண்ணுறோம். தாத்தா என்ன இயர் ஆஃப் பர்த்டேன்னு எந்த வருஷம் பிறந்தா? எந்த வருஷம் நீங்க பிறந்தது? எந்த வருஷம் கேக்குறேன்? ஐப்பசி மாசம், அதுதான் கணக்கு. 21 எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு தாத்தாக்கு, தாத்தா பாட்டிக்கு? எந்த வயசுல பாட்டி கல்யாணம் ஆச்சு? தாது வருஷம் கல்யாணம். தாது வருஷம்னா இங்கிலீஷ்ல 37 வேணுமா? அப்ப உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 12. தாத்தாக்கு 21. உங்களுக்கு 12, தாத்தாக்கு 21 வயசா? ஓகே. எவ்வளவு குழந்தைகள்? 5 பேரு. கல்யாணம் ஆகி 82 வருஷம் ஆகுதா? 80 வருஷம். இதுல ரெண்டா கடைசியிலுக்கும் ரெண்டாவது ரெண்டாவது உள்ளவர் எங்க அப்பா. இவர் தான் தாத்தா? ஆமா. ஆமா, இதுதான் தாத்தாவா? ஆமா. அது பாடசாலை முடிச்சுட்டு வந்த உடனே அங்கே பரணும். தாத்தாவுக்கு 14 வயசு இருக்கும்பொழுது பெரியவாளுக்கு வெந்நீர் எடுத்து வச்சாலாம். பெரியவா கேட்டாலாம் சுட்டுடுத்தா அப்படின்னு. ஆ, சுட்டுடுத்தோ அப்படின்னாலாம் தாத்தா. எப்படி தெரியும்? தாத்தா சொன்னாலாம், அதை கைவிட்டு பார்த்தேன், நல்லா சுட்டுருக்கு அப்படின்னாலாம். அப்படியா, அதை கொட்டிடு அப்படின்ட்டு மறுபடியும் வெந்நீர் போட சொன்னாலாம். மறுபடியும் கேட்டாலாம் சுட்டுடுத்தா அப்படின்னு. ஆ, சுட்டுடுத்தோ அப்படின்னாராம். எப்படி தெரியும்? கைவிட்டு பார்த்தேன் அப்படின்னாரு. அப்படியா, கொட்டிடும் அப்படின்ட்டு. அப்புறம் பெரியவா சொன்னாலாம், கையை ஜலத்துக்குள்ளே விடக்கூடாது, ஜலத்தை எடுத்து கையில் விட்டுண்டு சுட்டுடுத்தான் பாரு அப்படின்னாலாம் பெரியவா. அந்த இன்சிடெண்ட் தாத்தா ஞாபகப்படுத்தின்னு சொன்னான். தாத்தாவோட 14வது வயசில் நடந்து தான் போது ராதாமங்கலம் வட்டம் தெக்காலத்தூர், தாத்தா தெக்காலத்தூர், ராதாமங்கலத்துல யாச பூஜை. நானும் பாலசு ஒரு மாதத்தில் 15 நாளைக்கு அவள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிவிட்டேன். கூடவே இருக்கணும், இங்கே மற்ற மந்திரியே படிச்சுட்டு இருக்கணும். வேணும்னா வந்து இந்த பயனாளி பண்ணணும்,
பண்ண விட்டுதான் பணக்காரா இருக்க. என்ன சொல்ற பண்ண வீட்டுக்காரா வந்து 15 நாள் தாத்தாவும் தாத்தாவோட அண்ணா 15 நாளுமா அங்கேயே இருக்கணும். அங்கேயே இருக்கணும். பெரியவா கூட பெரியவா கூடயே இருக்கணும். போட்டேன் எல்லாத்தையும் கொட்ட சொல்லிட்டாளா கைய உள்ளுக்குள்ள விட்டேன்னு சொன்னாங்க. அப்பாவே சொல்றாரு என்ன வயசு இருக்கும் பதினாலு வயசு. ஓடாச்சேரி சுவாமிகள் பெரியவாள்கிட்ட சொன்னாலாம் தாத்தாவை காமிச்சு என்னுடைய தாயாதி அப்படின்னு. உடனே பெரியவா கேட்டாலாம் உன்னுடைய போன ஜென்மத்திலையா இந்த ஜென்மத்திலையான்னு. அவர் சுவாமிகளாக இருக்கிறதுனால என்ன ஒரு அற்புதமான ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து தாத்தா இன்னும் ஞாபகம் வச்சுண்டு இப்பயும் அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. ஓடாச்சேரி சுவாமிகள் பெரியவாளை பத்தி நினைக்கும் போது அவளுக்கு என்ன மனசுல தோன்றதுன்னு கேளு. பெரியவான்னு சொன்னா என்னன்னு தோன்றது. பெரியவாளை பத்தி நினைக்கிற போது உனக்கு என்ன தோன்றதுன்னு கேக்குறமே அவர் ரூபமா வைஷ்ணவம் சூரிய நமஸ்காரம் அதெல்லாம் விட மாட்டார். அந்த இதெல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் நிறைய கவனிக்கிறேன். போற வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடலையா? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லுங்க. நிறைய எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற ஆசீர்வாதம் பண்றத விட சொல்லு. பெரியவாட்ட பக்தி இருக்கணும். பெரியவாட்ட பக்தி இருக்கணும்னு சொல்லு. அந்த இது ஒரே வாரத்தில் முடிச்சுட்டோம்.